நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். ஆகஸ்ட் 28 தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நாள் சோபக்கிறது ஆவணி மாதம் 11 தேதி திங்கட்கிழமை, வளர்பிறை. இன்று பிரதோஷம் நட்சத்திரம். இன்று அதிகாலை 2:39 மணி வரைக்கும் பூராடம் நட்சத்திரம், பின்பு உத்திராடம் நட்சத்திரம். திதி இன்று பிற்பகல் 3:29 மணி வரைக்கும் துவாதசி, பின்பு திரையோதசி. யோகம் இன்று மரண யோகம் மற்றும் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும், ராசிப்படி மிதுன ராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9 10 மணி வரைக்கும், மாலை 4:45 மணிலிருந்து 5:45 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 மணிலிருந்து 2:45 மணி வரைக்கும், மாலை 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும். ராகு காலம் காலை 7:30 மணிலிருந்து 9 மணி வரைக்கும். குளிகை மதியம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரைக்கும். யமகண்டம் காலை 10:30 மணிலிருந்து 12 மணி வரைக்கும். கரணம் காலை 9:00 10:30 மணி வரைக்கும். இன்னைக்கு சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:04. சூலம் இன்று கிழக்கு திசை. இன்றைய நல்ல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு குரு மேஷ ராசியிலையும், சுக்கிரன் கடக ராசியிலையும், சூரியன் புதன் சிம்ம ராசியிலையும், செவ்வாய் கன்னி ராசியிலையும், கேது பகவான் துலாம் ராசியிலையும், சந்திரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகியும், சனி பகவான் கும்பராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு வளமான நாளாக இருக்கும். தன்னம்பிக்கை இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி உங்களுக்கு நற்பலன்களை உண்டாக்கும். பணியிடத்தில் உங்கள் திறமைகளை நிரூபிப்பீங்க. உங்கள் செயல்திறன் இன்றைக்கி பாராட்டப்படும். உங்கள் வாழ்க்கை துணையோட நட்பாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்றைக்கி சிறந்த முறையில் இருக்கும். பணவரவு இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்றைக்கி நீங்கள் பராமரிப்பீங்க. குடும்பத்தினரோட சிலர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. அரசாங்கத்தாலையும் அதிகார பதவியில் இருக்கவங்களாலேயும் ஆதாயம் இருக்கும். வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் வரவு உயரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நீங்கள் நெருக்கமாவீங்க. குடும்பத்தினரோட சிலர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. அரசாங்கத்தாலையும் அதிகார பதவியில் இருக்கவங்களாலேயும் ஆதாயம் இருக்கும். வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் வரவு உயரும். உத்தியோகத்தில் நீங்கள் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீங்க. வியாபாரம் சம்பந்தமான கடன் உதவிகள் சிலருக்கு கிடைக்கும். உங்கள் செயல்பாடுகளில் துரிதம் இருக்கும். சொந்த ஊர் சம்பந்தமான பயண சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கும். சமூக நிகழ்வுகளால் உங்கள் மனசளவில் சில மாற்றங்கள் இருக்கும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கௌரவ பதவிகள் மூலமாக உங்கள் செல்வாக்கு உயரும். சவாலான செயல்களையும் இன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதனை படைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பொன்னிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் உதவிகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு செல்வாக்கு கூடும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதமிருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். நேர்மறை எண்ணம் உங்கள் மனசில் பிறக்கும். பணியிடத்தில் சாதகமான நிலை இருக்கும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பாக பழகுவீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்றைக்கி சிறந்த முறை
வரையில் இருக்கும் நிதி சார்ந்த முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு சிலர் எடுப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கும். ஆடம்பர பொருட்களை இன்னைக்கு சிலர் வாங்கி மகிழ்வீங்க. சகோதர வகையில் இன்னைக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளியிடத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். வியாபாரத்தில் இருக்கும் நெளிவு சுழிவுகளை கற்றுப்பீங்க. எதிலும் அறிவுபூர்வமாக செயல்படுவீங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு இன்றைக்கி சிலர் சென்று வருவீங்க. எதிர்காலம் சம்பந்தமான புதிய பாதைகள் சிலருக்கு புலப்படும். ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி சிலர் ஆர்வத்தோடு கலந்துப்பீங்க. புதிய விஷயங்களை சிலர் கற்றுப்பீங்க. அலுவலகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புரிதல் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய பாதை தெரியும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்பு கூடும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதமிருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நற்பலன்களை உண்டாக்கும். உங்கள் மனசை இன்னைக்கு அமைதியாக வச்சுக்க பாருங்கள். பணியிடத்தில் உங்கள் பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனமாக பணியாற்ற முயற்சி செய்யுங்க. உங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணையோட உணர்வு பூர்வமாக நடந்துக்கிறத தவிர்த்து நட்பாக பழக பாருங்கள். அனுசரணையான அணுகுமுறையை இன்றைக்கி கடைபிடிக்க பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி வளர்ச்சி சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். உங்கள் பணத்தை இன்னைக்கு கவனமாக கையாள பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தோல் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். திடீர் திடீர்னு எதையோ இழந்தது மாதிரி இருப்பீங்க. சிலரின் தவறுகளை சுட்டி காட்டுவதால் இன்றைக்கி சிலர் சர்ச்சைகளில் சிக்குவீங்க. சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வியாபாரத்தில் வேலையாட்கள் கிட்ட கனிவாக பேசி வேலை வாங்க பாருங்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லது. உங்கள் செயல்களில் ஒரு விதமான படப்படப்பு இருக்கும். பணிகளில் பொறுப்புகள் கூடும். போக்குவரத்து சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வு தேவைப்படும். பயனற்ற விவாதங்களை இன்றைக்கி தவிர்த்துக்க பாருங்கள். தொழில்நுட்ப கருவிகளால் சிலருக்கு விரயம் உண்டாகலாம். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி கவனம் தேவைப்படும். உடன் பிறந்தவர்களால் அலைச்சல்கள் இருக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சந்தன நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் பொறுப்புகள் கூடும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வாதங்களை தவிர்த்துக்க பாருங்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதமிருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாள்
உங்களுக்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய நாளில் உங்கள் மனசில் தன்னம்பிக்கை நிறைந்திருக்கும். உங்கள் இலக்குகளை குறித்த நேரத்துக்குள்ளே அடைவீங்க. மன தைரியம் இன்றைக்கி உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். பணியிடத்தில் சிறந்த முறையில் வெற்றி காண்பீங்க. புத்துணர்ச்சியோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. உங்கள் திறமைகள் இன்றைக்கி மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். உங்கள் வாழ்க்கை துணையோடு அன்பாக பழகவீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்றைக்கி சிறந்த முறையில் இருக்கும். அதிக பணத்தை உங்களால் சேமிக்கவும் முடியும். அதிர்ஷ்டம் இன்றைக்கி உங்கள் பக்கம் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மகிழ்ச்சியான மனநிலை இன்றைக்கி உங்களை முழு ஆரோக்கியத்தோடு வச்சுருக்கும். எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் அன்பாக இருப்பாங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் இன்றைக்கி உங்களை தேடி வருவாங்க. வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை சிலர் எடுப்பீங்க. தம்பதிகளுக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவு உங்களுக்கு கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கும். தவறி போன சில பொருட்கள் இன்னைக்கு மீண்டும் கிடைக்கும். உடன் இருக்கவங்களை பற்றிய புரிதல் உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். வர்த்தக பணிகளில் உங்கள் முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் வருத்தங்கள் குறையும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதமிருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய நாளில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணியிடத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்கள் பணிகளை இன்னைக்கு சிறந்த முறையில் உற்சாகமாக செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட நல்ல புரிந்துணர்வு இருக்கும். இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் இன்னைக்கு சிறப்பான முறையில் இருக்கும். அதிக பணத்தை இன்னைக்கு நீங்கள் சேமிக்கவும் முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்தில் லாபம் கூடும். வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பு உயரும். இழுபறியான பணிகளை இன்றைக்கி சிலர் செய்து முடிப்பீங்க. எதிர்பார்த்த சில உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக அமையும். வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். திடீர் தன வரவுகள் மூலமாக உங்கள் சேமிப்பு உயரும். உங்கள் அனுபவங்களால் சில முடிவுகளை எடுப்பீங்க. தகவல் தொடர்பு துறைகளில் முன்னேற்றகரமான நிலை இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளை இன்றைக்கி வெற்றி கொள்வீங்க. மாணவர்கள் கல்வியில் குறித்த இலக்கை எளிதாக அடைவாங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் மதிப்பு கூடும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதமிருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில்
ஊற வைத்த பச்சரிசியோட வெல்லம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய நாளில் எதிர்பார்க்கும் பலன்கள் அவ்வளவு எளிதாக உங்களுக்கு கிடைக்காது. எந்த விஷயத்தையும் இன்னைக்கு லேசாக எடுத்துக்க பாருங்கள். பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருக்கும். கவனத்தோடு இன்னைக்கு உங்கள் பணிகளை செய்ய பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கிறத தவிர்த்துக்க பாருங்கள். இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். தேவையில்லாத செலவுகளை இன்னைக்கு சிலர் எதிர்கொள்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் நிதானம் தேவைப்படும். இன்னைக்கு உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அக்கறை காட்டுவாங்க. சொத்து பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு காண்பீங்க. வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் இருந்தாலுமே செலவுகளும் இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள்கிட்ட அனுசரித்து நடந்துக்க பாருங்கள். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகளால் சிலருக்கு நெருக்கடியான சூழல் உண்டாகும். இலக்கியம் சார்ந்த துறைகளில் சிலருக்கு ஈடுபாடு உண்டாகும். உங்கள் செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும். நீண்ட நாள் ஆசைகள் சிலருக்கு நிறைவேறும். உணர்ச்சி பூர்வமாக செயல்படுறத தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. பிள்ளைகளின் எண்ணங்களை புரிஞ்சு நடந்துக்க பாருங்கள். கலை சார்ந்த துறைகளில் அனுசரித்து செல்ல பாருங்கள். மாணவர்கள் கடினமான பாடங்களை கவனித்து படிக்க பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் நெருக்கடியான நாளாக இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு அறிவு வெளிப்படும். சித்திரை நட்சத்திரக்காரங்க அனுசரித்து செல்ல பாருங்கள். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதமிருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெல்லம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய நாளில் நல்ல வளர்ச்சி காண்பீங்க. உங்கள் விருப்பங்கள் இன்னைக்கு எளிதாக நிறைவேறும். பணியிடத்தில் கடினமான பணிகளை கூட எளிதாக மேற்கொள்வீங்க. சக பணியாளர்களின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட அமைதியாகவும் அன்பாவும் பழகுவீங்க. இருவருக்கும் இடையே இன்னைக்கு புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்கும். நிதி சார்ந்த முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு சிலர் எடுப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. குடும்பத்தில் இருந்த பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீங்க. அரசாங்கத்தால் அனுகூலம் இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் இன்னைக்கு உங்களை தேடி வருவாங்க. வியாபாரத்தில் வரவு உயரும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். இன்னைக்கு சக ஊழியர்களால் பொறுப்புகள் உங்களுக்கு குறையும். தாயின் உடல்நலம் மேம்படும். கல்வி சம்பந்தமான பணிகளில் மாணவர்களுக்கு முன்னேற்றகரமான நிலை இருக்கும். உறவினர்களின் எண்ணங்களை புரிஞ்சு நடந்துப்பீங்க. ஆசிரியர்களின் ஆலோசனைகள் மாணவர்களுக்கு மனசில் மாற்றத்தை உண்டாக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும். வீடு மற்றும் மனை வாங்குவது சம்பந்தமான எண்ணங்கள் சிலருக்கு அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தைரியம் கூடும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும்
ஐந்துக்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் பொறுப்புகள் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான நிலை இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முடிவுகள் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதமிருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும். மகிழ்ச்சிகரமாக இன்றைக்கி உங்கள் பணிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. பணியிடத்தில் முன்னேற்றகரமான நிலை இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே சிறந்த முறையில் செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு இன்னைக்கு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. குடும்பத்தில் இருந்த பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீங்க. அரசாங்கத்தால் அனுகூலம் இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் இன்னைக்கு உங்களை வருவாங்க. வியாபாரத்தில் வரவு உயரும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகளை இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இணையதளம் சார்ந்த வருமானம் சிலருக்கு அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகளை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தம் சம்பந்தமான முயற்சிகள் சிலருக்கு கைகூடும். மறைமுக விமர்சனங்களை இன்னைக்கு வெற்றி கொள்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தைரியம் கூடும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் வருமானம் கூடும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு விமர்சனங்கள் நீங்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதமிருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் சற்று ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறதை தவிர்த்துக்க பாருங்கள். யார்கிட்டையும் அதிக உரிமை எடுத்துக்காதீங்க. பணியிட சூழல் அவ்வளவு சாதகமாக இருக்காது. உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்கிறத கடினமாக உணருவீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அனுசரணையான அணுகுமுறையை கடைபிடிக்க பாருங்கள். இருவரும் ஒருவருக்கொருவர் புரிஞ்சு நடந்துக்க பாருங்கள். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமையில் ஏற்ற இறக்கம் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் இன்னைக்கு உண்டாகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தலைவலி, தூக்கமின்மை சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். இன்னைக்கு சாதிக்கணுங்கிற எண்ணம் சிலருக்கு மனசில் வரும். உடன் பிறந்தவர்கள்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். அரசாங்க விஷயங்களில் அலைச்சல் இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள்கிட்ட கனிவான அணுகுமுறையை கடைபிடிக்க பாருங்கள். இன்னைக்கு வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும்.
கனிவான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தும். குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. அடிப்படை கல்வியில் மாணவர்களுக்கு ஆர்வமின்மை இருக்கும். இன்னைக்கு விருப்பமான பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். உயர் அதிகாரிகள்கிட்ட அனுசரணையான அணுகுமுறையை கடைபிடிக்க பாருங்க. மாணவர்கள் கூடுதல் கவனம் எடுத்து உங்கள் பாடங்களை படிக்க பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வெற்றி காண வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் காணு ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வமின்மை இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதமிருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் காணு ரீட்டிங். 5-3 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு துடிப்பான நாளாக இருக்காது. எதிர்மறை விளைவுகளை தவிர்க்க இன்றைய நாளில் எதிலும் நிதானம் தேவைப்படும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறத தவிர்த்துக்க பாருங்கள். விருப்பமான பலன்களுக்கான இன்னைக்கு அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். பணியிட சூழல் அவ்வளவு சாதகமாக இருக்காது. உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க முடியாமல் போகலாம். உங்கள் வாழ்க்கை துணையோட உணர்ச்சி வசப்பட்டு நடந்துக்கிறத தவிர்த்துக்க பாருங்கள். ஒருவருக்கொருவர் புரிஞ்சு நடந்துக்க பாருங்கள். இது நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். தேவையில்லாத செலவுகளை இன்னைக்கு சிலர் எதிர்கொள்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தலைவலி, தொண்டை சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். திடீர் திடீர்னு எதையோ இழந்தது மாதிரி சிலர் உணர்வீங்க. தாயின் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவைப்படும். வியாபாரத்தில் வேலையாட்கள் கிட்ட கனிவாக பேசி வேலை வாங்க பாருங்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது. இனம் புரியாத சில சிந்தனைகளால் மனசில் குழப்பம் உண்டாகும். புதுவிதமான செயல்பாடுகளில் சிலருக்கு ஆர்வம் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவங்க தேவைகள் அறிந்து செயல்படுவீங்க. உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை இன்னைக்கு புரிஞ்சிக்க பாருங்கள். முன்கோபம் இல்லாமல் பொறுமையோடு செயல்பட பாருங்கள். எதிர்காலம் சம்பந்தமான எண்ணங்கள் இன்னைக்கு சிலருக்கு அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் காணு ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் குழப்பங்கள் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்க பொறுமையோடு செயல்பட பாருங்கள். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதமிருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. கும்பராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் காணு ரீட்டிங். 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். இதிலும்
எளிதாக வெற்றி காண்பீங்க. பணியிடத்தில் விருப்பமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பணிகளை சிறந்த முறையில் செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பாக பழகுவீங்க. இருவரும் புரிஞ்சு நடந்துப்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு உங்கள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும். நிதி சார்ந்த புதிய முடிவுகளை இன்னைக்கு சிலர் எடுப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் இல்லாமல் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீங்க. பிள்ளைகளை சிலர் புதிய பாதையில் வழி நடத்துவீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புதிய விஷயங்களை இன்னைக்கு சிலர் கண்டுபிடிப்பீங்க. எதிர்பாராத சில பயணங்கள் மேற்கொள்வீங்க. ரகசியமான சில முதலீடுகள் இன்னைக்கு சிலருக்கு அதிகரிக்கும். தவறி போன சில பொருட்கள் இன்னைக்கு மீண்டும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. காப்பகம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றகரமான நிலை இருக்கும். மற்றவங்க தேவைகள் அறிந்து சிலர் நிறைவேற்றுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் மகிழ்ச்சி உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு முதலீடுகள் கூடும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதமிருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். திறம்பட இன்னைக்கு நீங்கள் செயலாற்றுவீங்க. உங்கள் விருப்பங்கள் இன்னைக்கு எளிதில் நிறைவேறும். பணியிடத்தில் உங்களுக்கு எளிதாக வெற்றி கிடைக்கும். கடினமான பணிகளை கூட இன்னைக்கு நீங்கள் குறித்த நேரத்துக்குள்ளே எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்கள் திறமைகள் இன்னைக்கு மற்றவங்களால் பாராட்டப்படும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சாதகமான சூழல் நிலவும். உங்கள் சேமிப்பு இன்னைக்கு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மகிழ்ச்சியான மனநிலை இன்னைக்கு உங்களை முழு ஆரோக்கியத்தோடு வச்சிருக்கும். குடும்பத்தாரோட கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு கிடைக்கும். சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வருவாங்க. வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு ஆதரவு பெருகும். கால்நடை வளர்ப்பு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதுவிதமான பொருட்கள் மீதான ஆர்வம் சிலருக்கு அதிகரிக்கும். உங்கள் மனசில் எண்ணிய காரியங்கள் கைகூடும். வெளியூர் பயணங்களால் நன்மையான சூழல் நிலவும். சேமிப்பு சம்பந்தமான சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான இன்னல்களெல்லாம் இன்னைக்கு மறையும். மனசுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மையான சூழல் நிலவும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னல்கள் மறையும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதமிருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த
பஞ்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பு.